இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 147 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்ற குழப்பம் இருக்கும். எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும். வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதிராக நடக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாருடனும் சமாதானமாகவும் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அதற்கு எதிரான சூழ்நிலையாகவே அமையும். வேலைகளை ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் செய்ய முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு தடை வந்துவிடும். ஜபம் பண்ண வேண்டும் என்று அமர்ந்தாலும் மனம் ஏதாவது திங்க் பண்ணி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே வழி தேவனை துதிப்பதுதான். அதுவே இந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைக்கும் மிகவும் ஏற்றது. துதிக்கும்போது எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். குழப்பங்கள் தீர்ந்துவிடும். எது நல்லதோ எது சரியானதோ அதை மட்டுமே தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிலும் உள்ள நன்மைகள் கண்ணில் புலப்படும். உங்களை சுற்றி சமாதானம் நிலை பெற்றிருக்கும். தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் துதித்தான். ராஜாவாவதற்கு முன்பு ஆடு மேய்க்கும் போதும் துதித்து கொண்டே இருந்தான். சவுலுக்கு பயந்து ஓடி ஒளியும் போதும் துதித்து கொண்டே இருந்தான். தேவன் அவனை தமது இருதயத்திற்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். அவனை எதிரிக்கு தப்புவித்து அவனுக்காக தேவனே யுத்தங்கள் பல செய்தார். பரலோகத்தில் எப்பொழுதும் துதித்தலின் சத்தம் இருக்கும். ஏனெனில் துதி என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான விஷயம். துதி என்பது தேவனுக்கு மட்டுமே உரியது. அவரே துதிக்கு பாத்திரர், துதியில் மகிமைப்படுபவர். துதித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உன்னுடைய சிறகுகளின் நிழலில் வைத்து ஒரு தீங்கும் நேரிடாத பதுக்கி சுகபத்திரமாய் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி, இந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. உண்மை துதிப்பதே எங்களுக்கு இன்பமாக இருக்க வேண்டும்ப்பா. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலைகளில் அப்பா இந்த துதித்தல் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற பொறுமைக்காக நன்றி அப்பா. நீர் மாத்திரம்தான்ப்பா துதிக்கு பாத்திரர். உண்மை துதிக்கும் போது எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்பா எங்களை விட்டு விலகும். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பவுலும் சீலாவும் அப்பா சிறையில் துதிக்கும்போது அத்தனை சிறை கதவுகளும் திறக்கப்பட்டது, அத்தனை கட்டுகளும் அவிழ்ந்ததுப்பா. அம்மேன், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கட்டுகளும் அப்பா இன்று உடைய பொறுமைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரின் அப்பா வாழ்க்கையிலும் இருக்கிற அனைத்து கதவுகளும் திறக்கப்படணும்ப்பா. பூட்டப்பட்ட அனைத்து கதவுகளும் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி. இன்றே இப்பொழுதே இந்த அதிசயம் நிகழ்கிறமைக்காய் நன்றி அப்பா. அப்பா இவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கூட்டி அம்மேன் உங்களுடைய கிரியை அவங்க வாழ்க்கையில் அப்பா கிருபையாய் நீங்கள் செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அவங்க துதிக்கும் போது அப்பா பரலோகமே சந்தோஷப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மேன், அவங்க துதிக்கும் போது அப்பா அவங்க வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் மாறுகிறமைக்காய் நன்றி. இதுவரை அவங்களுக்கு நடக்காமல் இருந்த அத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறமைக்காய் நன்றி அப்பா. துதிக்கும் போது அம்மேன் எரிக்கோ மதில் அப்பா இடிந்து விழுந்ததுப்பா. அம்மேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எதிராக இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளின் கோட்டைகளும் அப்பா உடைய பொறுமைக்காய் நன்றி அப்பா. கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு அப்பா அது உடைய பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடை கற்களும் அவர்களை விட்டு விலகி அப்பா வெற்றியின் பாதையை நோக்கி அவர்கள் போக பொறுமைக்காய் நன்றி அப்பா. அவங்களை சுற்றி இருந்த அத்தனை கட்டுகளும் இயேசப்பா இன்று உடைகிறமைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த அத்தனை காரியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகியிருக்கோம் அப்பா. நீ நிரந்தர சுகத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. மருத்துவர் அறிக்கையை மாற்றத்தக்கதாக அம்மேன் நீங்கள் உங்களுடைய தழும்புகளால் அப்பா நாங்கள் சுகமாகி இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நீங்கள் தரித்திரரானீங்கப்பா. அம்மேன்,
எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி உங்கள் மேல் வந்திருக்குப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்காக நீங்கள் தந்தமைக்காய் நன்றி. எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தால் நிரம்புகிறமைக்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உன் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. சுகபத்திரமாய் நீங்கள் பாதுகாத்தல்லுங்கப்பா. இந்த இரவு வேளையில் எங்கள் நித்திரையை சுக நித்திரையாக நீங்கள் மாற்றுகிறமைக்காய் நன்றி. தரிசனங்கள் கொடுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, வசனங்கள் கொடுங்க அம்மேன், தீர்க்க தரிசனங்கள் எங்களுக்கு கொடுங்கப்பா. இரவு வேளையில் அப்பா வீட்டை சுற்றி உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.